ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூலிகை நன்மைகள் சேனல். சியா விதைகளின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம். வலிமை என்னும் பொருளை கொண்ட பண்டைய மாயன் சொல்லில் இருந்து பெறப்பட்ட பெயரே சியா விதைகள் ஆகும். ஊட்டச்சத்து களஞ்சியமாக விளங்குகிறது சியா விதைகள். சியா விதைகளை முதன் முதலில் அறுவடை செய்தது ஆஸ்டெக்ஸ் பழங்குடி இனத்தவர்கள். சியா விதைகள் எண்ணில் அடங்காத பல ஆற்றல்களை தன்னுள் கொண்டுள்ளதால் சியா விதைகளை புனிதத்தின் ஒரு அடையாளமாக கருதினர் அமெரிக்க இந்திய பழங்குடியினர். இதன் காரணமாக ஆஸ்டெக்ஸ் குருக்கள்களுக்கு சியா விதைகளை காணிக்கையாகவும் பிரசாதமாகவும் படைத்து வந்தனர் பழங்குடியினர். சியா விதைகளை நவீன காலத்தின் சூப்பர் ஃபுட் என்று புகழ்கின்றனர். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக கொண்ட சியா விதைகள் மேலும் பல ஊட்டச்சத்துக்களை உடலில் சேர்க்க உதவுகிறது. அவை அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்டல், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஆகும். உடலின் ஊட்டச்சத்தை அதிகரிப்பதோடு உடலில் ஏற்படும் செரிமான கோளாறுகள், இதய நோய்கள் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடி நோய்கள் நம்மை பாதிக்காமல் காத்து நிற்கிறது. சியா விதைகள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகும். உலகில் உள்ள ஆரோக்கியம் நிறைந்த விதைகளில் சியா விதைகளே முதன்மை வகிக்கின்றன. ஆல்பா லினோலினிக் அமிலம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை அதிக அளவில் கொண்டுள்ள சியா விதைகள் மனிதனின் இதயத்தை பேணி காத்திட உதவுகிறது. உணவில் இருந்து பெறப்படும் நார்ச்சத்து, உயர்தர புரதங்கள், ஆன்டி ஆக்சிடென்டல் கனிமங்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் உள்ள சியா விதைகள் செரிமான கோளாறுகள், மனநோய்கள் மற்றும் நீரழிவு நோய்களை அளிக்கும் மருந்தாக பயன்படுகிறது. வீக்கத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் ஒரு முகவராக வளம் வருகிறது சியா விதைகள். நார்ச்சத்து அதிகம் கொண்ட சியா விதைகள் மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்த உதவும். குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்தி குடலில் இருக்கும் அஸ்தங்களை உடலில் இருந்து வெளியேற்ற சியா விதைகள் மிகுந்த உதவியாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுக்கு பின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவானது அதிகரிக்கும். இந்நிலையை தடுக்க சியா விதைகள் உதவுகின்றன. வாதம் மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவ்வப்பொழுது வீக்கம் மற்றும் சிவப்புத்தன்மை உடலில் காணப்படும். இத்தகைய வீக்கத்தையும் சிவப்புத்தன்மையையும் போக்கும் சேர்மங்கள் சியா விதையில் உள்ளன. சியா விதைகளை தயுடன் காலை 11 மணி அளவில் சாப்பிடும் பொழுது வயிறு நிரம்பிய உணர்வை கொடுப்பதால் தேவையற்ற நேரங்களில் உண்ணும் உணவை தடுக்க உதவுகிறது. மேலும் உடலில் உள்ள மொத்த கலோரி எண்ணிக்கையை குறைவாக வைத்துக் கொள்ள உதவுவதால் உடல் எடை குறைகிறது என்று ஆய்வுகள் விளக்குகின்றன. சியா விதைகள் மற்றும் சியா விதைகளில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் சருமத்தை பேணி காத்திட உதவுகிறது. சருமம் வறண்டு போகாமல் இருக்க இனிமையான உணர்வை தர வல்லது சியா விதைகள். சருமத்தில் ஏற்படும் அரிப்பு மற்றும் தொற்றுக்களை குறைக்கவும் சிரங்கு போன்ற தோல் நோய்கள் வராமல் தடுக்கவும் சியா விதைகள் உதவுகின்றன. THA என்றழைக்கப்படும் ஒரு வகை கொழுப்பு அமிலம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை அதிகரிக்க உதவும். THA ஆனது சியா விதைகளில் அதிகம் இருப்பதால் பாலூட்டும் தாய்மார்கள் இதை உட்கொள்ளுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். கர்ப்பிணி பெண்களும் சியா விதைகளை எடுத்துக்கொள்வது பிறக்கப் போகும் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். சியா விதைகளில் உள்ள அமிலங்கள் புற்றுநோயை எதிர்த்து அளிக்கும் தன்மை கொண்டது. மேலும் இது புற்றுநோய் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்க உதவுகின்றன. புற்றுநோய் வேறு உறுப்புகளுக்கு பரவாமல் இருக்க உதவுகிறது. சியா விதைகளை ஊற வைத்து சாப்பிடுவது சிறந்தது. சியா விதைகளை உண்ட பின்னர் தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஊற வைத்த சியா விதையுடன் தண்ணீர் ஒரு கிளாஸ் சேர்த்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம். தேங்காய் பாலுடன் சியா விதைகளை சேர்த்தும் சாப்பிடுவது மிகவும் நல்லது. பல சத்துக்கள் நிறைந்த சியா விதைகளை நாம் உணவோடு சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மூலிகை நன்மைகள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.